மனித உடல் கிடைக்கிறதே மாபெரும் அதிசயம். எப்படி மனித உடல் கிடைப்பதே? இதைத்தான் ஔவையார் என்ன சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அடேங்கப்பா, வார்த்தையை கவனிங்க. சும்மா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு போகக்கூடாது, அதை ரசிக்கணும், அதில் ஆழமாக போகணும், போனால் தான் புரியும். அரிது முத வார்த்தை என்ன? அரிது, கஷ்டமா. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன? செகண்ட் வார்த்தை என்ன? மறுபடியும் அரிது தான். ஔவையார் மாதிரியான வாயிலிருந்து அரிதுன்னு வந்தாவே பெரிய மேட்ரு. ரெண்டு டைம் அரிது அப்படின்னு போட்டால் எவ்வளோ பெரிய மேட்ரு? அப்போ என்ன அரிது? அரிது எது அரிதான்? மானிடராய் பிறத்தல் அரிது. அடேங்கப்பா, மனுஷனாக பிறக்கிறதே பெரிய கஷ்டமா. அதனினும் அரிது, அதுவே கஷ்டமா. அதனினும் அதோட பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கான். இப்போ நம்ம ஃபஸ்ட் அரிதுலேருந்து தப்பிச்சிட்டோமா இல்லையா, மனுஷனாக பிறந்துட்டோமா இல்லையா? அதனினும் அரிது, அதோட பெரிய கஷ்டம் ஒன்று இருக்கும். அது என்ன? கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அடேங்கப்பா, கூன் இல்லாமல், குருடு இல்லாமல், செவிடு இல்லாமல், முழுதாக ஆணாக, முழுதாக பெண்ணாக பிறப்பது ரொம்ப 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 எத்தனை ரொம்ப வேணாலும் போட்டுக்கோங்க, அவ்வளோ பெரிய கஷ்டமா. இப்போ இது ரெண்டுலேயும் பாஸ் பண்ணிட்டோமா இல்லையா? நம்ம பாஸ் பண்ணிட்டோமா இல்லையாங்க? சரி, இப்போ பாஸ் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணணும்? இந்த உடம்பை வச்சு உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம் பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. யாரு யார் சொன்னது இது? திருமூலர். உடம்பாரழியின் உயிரார் அழிய, உடம்பு போயிருச்சுன்னா உயிர் போயிரும். உயிர்னா என்ன? ஆன்மா போயிடும், மறுபடியும் அடுத்த பாடி மனுஷனா கிடைக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது. நாயா பேயா குதிரையா கூட பிறக்கலாம், மறுபடியும் அதுலேருந்து வர்றதுக்கு ரொம்ப டீக்ரேட் ஆகிடுவீங்க. எப்போ? புண்ணிய செயல்கள் செய்யவில்லை என்றால். உடம்பாரழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம். திடம்பட மெய்ஞானம்னா என்ன? ஸ்ட்ராங்கான மெய்ஞானம் வரவே வராதான் உடம்பு போயிருச்சுன்னா. திடம் பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார், வராதரா அவனுக்குன்றாப்புல. உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் எப்படி எழுதியிருக்காப்புல பாருங்க, என்ன ஞானம், என்ன ஒளியாற்றல். உடம்பை எப்படி வளர்க்குறது? எப்படி? இப்படி வளர்க்குறதா? ஹெல்த்தியாக வளர்க்கணும். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உண்மையான ஹெல்த்தி பாடி எப்படி இருக்கும்? வள்ளலார் எப்படி இருந்திருப்பார் தெரியுமா? நீங்கள் பார்க்குறதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய உருவமே கிடையாது. எலும்பும் தோளுமா, பார்க்கறதுக்கு விகாரமாக, கன்றாவியாக, கேவலமாக, எப்போ பார்த்தாலும் சோகமாக இருப்பார். அவர் தான் வள்ளலார். இன்றைக்கி நல்ல தேஜஸாக ஒயிட் கலர் ஃபோட்டோவை போது பூரா ஏமாற்றிட்டுருக்காங்க. ஏன்? ஆன்ம பலம் பொருந்தியவனுக்கு உடல் பலம் இருப்பது போல தெரியும், ஆனால் இருக்காது. ஏன்? ஆன்ம பலம் உடல் பலத்தை விட பல லட்சம் கோடி மடங்கு ஆற்றல் மிக்கது. இப்படி தட்டினார்னா அடித்து அடுக்கி மேலே இருந்து லைட்னிங் வரும். லைட்னிங்னா என்ன? மின்னல் வெட்டும் தொட்ட இடத்துல. இதுதான் ஆன்மபலம். நமக்கு தேவை ஆன்மபலமா உடல் பலமா? நல்லா சாப்பிட்டு உடல் பலத்தை மட்டும்தான் ஏற்றி வச்சிருக்காங்க. ஆன்மபலம் எங்க? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நல்ல சத்தான உணவுகளை வைத்து, உணவுகளை சாப்பிட்டு இந்த உயிர் தங்குவதற்கு இந்த உடலையே கோவிலாக மாற்ற வேண்டும். நீங்கள் கோயில் போய் வெளியூரில் கட்டுறது, வெளிநாட்டில் கட்டுறது, நீங்கள் தங்கியிருக்கிற நிலத்தில் கட்டுறதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இந்த உடம்பை கோவிலாக மாற்ற வேண்டும். அதவே நம்மளால் முடியலன்னா நீங்கள் கோவில் கட்டி என்ன பிரயோஜனம்? உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு வளர்ந்துருச்சுன்னா உயிர் வளர்ந்துருங்கிறார். இதே மாதிரி பாட்டு வரிசையாக என்னால் பாட முடியும். பட் எனக்கு இந்த மனப்பாடம் பண்ணி ஏதோ நாலஞ்சு பாட்டு தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக அனுபவத்தில் வர்றதுனால பேசிக்கான பாடல் மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக நம்ம விளக்கங்களில் போயிடும், இல்லைன்னா ரொம்ப குழம்பிடுவீங்க பாட்டுக்குள்ளேயே டீப்பாக போனோம்னா. உங்கள் வேலை என்ன அப்படின்னா, இந்த உடலை கொடுத்ததற்குண்டான மாபெரும் நோக்கம் நீங்கள் இறை நிலையை அடைய வேண்டும். ஏன் அடையணும்? இல்லைன்னா மறுபடியும் மாட்டிட்டு சிக்கி தவிப்பீங்க. சிக்கி தவிக்கிறோம், உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனை? டைம் ஆனால் ஸ்பீச்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். டாட்டாப்பா, நான் தவம் பண்ணுவேன், தானம் பண்ணுவேன், ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு இருப்பேன், நான் தப்பிச்சிருவேன். சொல்லத்தான் முடியும், நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். சரி, நான் ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? இப்போ நல்ல தண்ணி கிடைக்குதா உங்களுக்கு?
நல்ல சாப்பாடு கிடைக்குதா? கிடைக்குதா? ஹெல்த்தியான சாப்பாடு கிடைக்குதா? நீங்கள் சாப்பிட்ற அரிசியில் 120,000 வகை அரிசி இருந்தது. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற ரைஸ் பூரா பாலிஷ்டு ரைஸ். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எப்படி அதில் என்ன சத்து இருக்குது? அரிசி மாதிரி. நீங்கள் சாப்பிட்றதுக்கு பேர் என்ன? அரிசி மா சாயாமா? அதுக்கு பேர் என்ன? அரிசிக்கு மலாயில் என்னங்க? என்னது? பிராஸா? சரி ஓகே, ஏதோ ஒன்று அரிசினே போயிடுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ சாதமுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆ, நாசிக். அப்படி சொன்னால் ஈஸியாக. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற நாசிக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டியான நாசிக்கா? கார்போஹைட்ரேட்டே உடம்புக்கு கேடா, அதுலேயே நல்ல கார்போஹைட்ரேட் இல்லை இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற அரிசியில். எஸ் ஆர்னோ? 30-40 வயசில் சுகர் கம்பல்சரி வருது. சுகர் சுகர் இருக்கிறதே பெருமையாக நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு 440ங்க. உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு 320 தான் இருக்குன்றீங்க நீங்கள். இன்றைக்கி சுகர் இருக்கிறது என்னமோ சொத்து இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். பணக்கார வியாதி. சுகருக்கு பேர் என்ன? சுகர் இருக்குன்னாவே அவனுக்கு கோடீஸ்வரன் அர்த்தம். இதில் என்ன கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் வேணாமா நமக்கு? சுகர் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கோம், உட்காந்து எனக்கு 420 உங்களுக்கு 520 சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது எப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்? சிரிப்பதற்கும் இது சிந்திப்பதற்கும் தான். இப்படியே நீங்கள் போனீங்கன்னா மாத்திரை வந்துருச்சு. இப்போவே மாத்திரை போட்டிங்கன்னா உங்கள் பசி ஆறிடும். தெரியுமா? வந்துருச்சுங்க. போக 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 மாத்திரையும் வேணாம். ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பசிக்காதுன்றான். இன்னும் போக 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 நீங்கள் பிறக்காத. எப்படி வந்துடும் அப்படின்னா, பிள்ளைய பெற்றுக்கிட்டால் உனக்கு என்னெல்லாம் இன்பம் கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் உட்காரு, மிஷினை மாட்டிட அந்த மாதிரியான ஃபீலிங் உனக்கு கொடுத்துட்றேன்னு வந்துடுவான். ஒரு புள்ளை பெற்று பிறந்து மார்புள்ள பால் கொடுத்து அதை வளர்த்து எடுத்தால் என்ன ஆகுது? உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுல்ல? உங்களுக்கு தேவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை உன மைண்ட்லேயே நான் ப்ரோக்ராம் பண்ணி விட்றேன்னு வந்துடுவான். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தேவை என்ன? சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிள்ளைய பற்றி வளர்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அதுக்கு ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவான் அடுத்து. உங்களுக்கு இப்படி ஒரு புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருப்தி நிலையை நான் கொடுத்துட்றேன். அப்போ நீங்களும் போவீங்க, அது கஸ்டமராக போவீங்க. அதான் இதில் இருக்கிறது பெரிய கூத்து. போக போக இதுவும் நடக்கும். உடம்பு வலிக்குமா வலிக்காதா? அப்போது ஆல்ரெடி பெரிய கனவுல இருக்கிறோமா? இப்போ அந்த மாதிரியான கொடுமையெல்லாம் வந்தால் எப்படி சமாளிப்பீங்க நீங்கள்? எங்கே போய் முட்டிக்கிறது நம்ம? நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல தண்ணி இல்லை, நல்ல வழிகாட்டுதல் இல்லை. பணத்தை கொடுத்தா இன்றைக்கி நீதியவே விலைக்கு வாங்கிடலான்ற தன்மை வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு. எப்படி வாழ்வீங்க? ஏன் வீட்டுக்கு பஞ்சாயத்து வரல தம்பி? அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்களா நீங்கள்? உங்கள் வீட்டுக்கு ஆப்பு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய தேரி ஒன்று இருக்குது. என்ன? அடுத்தவன் படுற கஷ்டத்தை பார்த்து கஷ்டப்படாதவனுக்கு சீக்கிரம் வீட்டில் கஷ்டம் வந்துடும். இயற்கையின் மாபெரும் லா இது, யூனிவர்சல் லா. என்ன? இன்னொரு உயிர் கஷ்டப்படும் போது, இன்னொரு உயிர் வேதனைப்படும் போது, இன்னொரு உயிர் துன்பப்படும் போது, இன்னொரு உயிர் காயப்படுத்தப்படும் போது, செய்தி வழியாகவோ டிவி நியூஸ் வழியாகவோ இன்னொருத்தர் சொல்லியோ உங்கள் மனசு உருகலை, நீங்கள் கஷ்டப்படலைன்னா அந்த பிரச்சனை சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்படி வசதி? ரொம்ப பயம் பொறுத்துறேனா? பயம்லாம் பொறுத்தல, இருக்கிறது தான் சொல்கிறேன். வேறு வழி இல்லைல்ல. இப்படியே ஜாலியாக என் வீட்டுக்கு பிரச்சனை வரல, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். இப்படியே வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிர் போயிடும்.